இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாட் மேங்கோ குல்ஃபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோவில் ஒரு ஜோக்குக்கு ஆன்சர் கேட்டிருந்தேன், அந்த ஆன்சரை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க குல்ஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மேங்கோ குல்ஃபி செய்கிறதுக்காக நான் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன், அப்புறமா ஒரு மேங்கோ எடுத்திருக்கேன், அப்புறமா இந்த கப் அளவுக்கு கால் கப்பில் சுகர் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த அரை லிட்டர் பாலை ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு அதை சுட வைக்கலாம். பால் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகரை பாலில் ஆட் பண்ணலாம். சுகர் நல்லா கரையிறதுக்காக அதை நம்ம கலக்கி விட்டுக்கலாம். பால் இது போல் கொதிச்சு வர சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஸ்டவ்வில் இருந்து அதை எடுத்துருங்க, எடுத்துட்டு நல்லா கரண்டி வச்சு கிண்டி விட்டுருங்க, இல்லைனா ஊதி விட்டுருங்க. பாலை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வத்த வைங்க. ஹாஃப் அன் அவர் கழித்து எனக்கு இந்த மாதிரி வத்திடுச்சு, நான் இதை இப்போ ஆஃப் பண்ண போகிறேன். அடுத்ததாக நம்ம பாலில் பாதாம் பிஸ்தா முந்திரி மூணுத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாம்பழத்தில் பாதி மாம்பழம் மட்டும் சேர்த்தா போதும். மாம்பழத்தை கட் பண்ணி அதில் உள்ள சதையை மட்டும் எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாம்பழத்தை காய்ச்சி வச்சுருக்கிற பாலோட மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இதை போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக எடுத்து வச்சுருக்கிற இந்த பாட்டில் நம்ம இதை ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் பாதாம் பிஸ்தா அதுக்கு மேலே அப்படி நம்ம தூவி விட்டுக்கலாம். அடுத்து இதை நம்ம அப்படியே ஃப்ரீசரில் வைக்காமல் மேலே இது போல் ஒரு கவர் போட்டு அதில் ரப்பர் பேண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இதை ஃப்ரீசரில் வைக்கலாம். கவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு 8 ஹவர்ஸாவது இதை ஃப்ரீசரில் வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து பார்க்கலாம். நான் இதை ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சு மறுநாள் காலையில் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம இதை சாப்பிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ.